தற்போதைய அண்மை செய்திகளை பார்க்கலாம். 425 ஆசிரியர் காலி பணியிடங்களுடன் அண்ணா பல்கலைக்கழகம் எப்படி செயல்படுகிறது என்று உயர்நீதிமன்றம் தற்போது கேள்வி எழுப்பியுள்ளது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். 425 ஆசிரியர் காலி பணியிடங்களுடன் அண்ணா பல்கலைக்கழகம் எப்படி செயல்படுகிறது என்று உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியிருக்கிறது. தற்போது அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதுகுறித்த விரிவான தகவல்களை எமது செய்தியாளர் மகேஸ்வரி வழங்க கேட்கலாம். வணக்கம் மகேஸ்வரி, இது குறித்த கூடுதல் தகவல்களை சொல்லுங்க. அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய உறுப்பு கல்லூரிகளில் கடந்த 2010 முதல் 11 ஆண்டுகளில் மாதம் 20,000 ரூபாய் தொகுப்பூதியத்தில் ஒப்பந்த அடிப்படையில் நியமிக்கப்பட்ட ஆசிரியர்கள் தங்களுக்கு பணி நிரந்தரம் வழங்காமல் புதிதாக தற்காலிக ஆசிரியர்கள் தேர்வதாக வெளியிடப்பட்ட அந்த அறிவிப்பானையை ரத்து செய்ய வேண்டும் என்று ஒரு கோரிக்கையை முன்னிறுத்தி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்குகளை தொடர்கிறார்கள். இந்த வழக்கை விசாரித்த தனி நீதியரசர் புதிதாக தற்காலிக ஆசிரியர்களை நியமிக்க கூடாது என்றும் காலி இடங்களை நிரப்ப வேண்டும் என்றும் உத்தரவிட்டு மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவு ஒன்றை பிறப்பித்திருந்தார். இந்த உத்தரவை எடுத்துதான் தற்காலிக ஆசிரியர்கள் தாக்கல் செய்த மேல்முறையீட்டு வழக்குகளானது நீதியரசர்கள் ஆர் சுரேஷ்குமார் மற்றும் கே குமரசிபாபு அவர்கள் அடங்கிய அமர்வு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படுகிறது. ஆசிரியர்களை நியமிக்கக்கூடிய விஷயத்தில் அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய நிலைப்பாடு என்ன மற்றும் 12 ஆண்டுகளாக தற்காலிக ஆசிரியர்களாக உள்ளவர்களை பணி நிரந்தரம் செய்ய என்ன சிக்கல் உள்ளது என்று ஒரு கேள்விகளை எழுப்பியிருந்தார்கள். மேலும் தற்காலிக ஆசிரியர்களை நிரந்தரம் செய்ய தயங்குவது ஏன் என்ற ஒரு கேள்வியையும் நிரந்தர ஆசிரியர்களை நியமிக்க ஏன் நேரடி தேர்வு நடத்த முடியாது என்று பல்வேறு கேள்விகளை எழுப்பியிருந்தார்கள். இந்த நிலையில் தான் இந்த வழக்கானது இந்த இதில் மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படுகிறது. அப்போது பல்கலைக்கழகம் தரப்பில் தாக்கல் செய்யப்பட்ட ஆவணங்கள் அகில இந்திய தொழில்நுட்ப கல்விக் குழுமமான ஏஐசிசியில் இந்த விதிமுறைப்படி உதவி பேராசிரியர், இணை பேராசிரியர், பேராசிரியர் என 1,745 ஆசிரியர்கள் இருக்க வேண்டும் என்றும் ஆனால் 981 பணியிடங்கள் மட்டுமே அனுமதிக்கப்பட்டுள்ளது என்று குறிப்பிடப்பட்டு இருந்தது. மேலும் அதில் 556 பேர் மட்டுமே இந்த பணியில் உள்ளதாகவும் 425 இடங்கள் காலியாக உள்ளதாகவும் ஏஐசிசி விதிமுறைகளின்படி அந்த இடங்களின் அடிப்படையில் 1,189 பணியிடங்கள் காலியாக இருப்பதாகவும் குறிப்பிடப்பட்டிருந்தது. வழக்கு நிறுவைகள் இருந்ததன் காரணமாக இந்த காலியிடங்களை நிரப்ப முடியவில்லை எனவும் பல்கலைக்கழகம் சார்பு விளக்கம் ஒன்றும் அளிக்கப்பட்டிருந்தது. இந்த விளக்கத்தை ஏற்ற மறுத்த நீதியரசர்கள் நீதிமன்றம் எழுப்பிய கேள்விகளுக்கு பதிலளிக்கவில்லை என்றும் கடந்த 2020 தனி நீதியரசர் காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும் என்று பிறப்பித்த அந்த உத்தரவிற்கு பிறகு 3 ஆண்டுகள் கடந்த பின்னரும் செப்டம்பர் மாதம் தான் இந்த சிண்டிகேட் கூட்டமானது நடத்தப்பட்டதாக அதிருப்தி ஒன்றையும் நீதியரசர்கள் தெரிவித்துள்ளார்கள். மேலும் இவ்வளவான காலி இடங்களை வைத்துக் கொண்டு இத்தனை ஆண்டுகளாக எப்படி செயல்படுகிறீர்கள் என்று தெரியவில்லை என்ற ஒரு குற்றம் ஒன்றையும் நீதியரசர்கள் பாடினார்கள். மேலும் இந்த இடைப்பட்ட 3 ஆண்டுகளில் உயர்நீதிமன்ற உத்தரவை அமல்படுத்த நடவடிக்கை எடுக்காதது ஏன் எனவும் 425 காலி இடங்களுடன் எப்படி செயல்படுகிறது என்று விளக்கம் அளிக்க தற்போது அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய பதிவாளருக்கு உத்தரவிட்டு இந்த வழக்கு விசாரணையை அக்டோபர் 5 தள்ளி வைத்துள்ளார்கள். மேலும் அன்றைய தினம் தாக்கல் செய்ய தவறினால் பதிவாளர் நேரில் ஆஜராக வேண்டி வரும் என்ற ஒரு எச்சரிக்கையும் தற்போது விடுத்துள்ளார்கள். மகேஸ்வரி, தங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி.